இது வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனாலும் தெரியல, ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்த ப்ரமோசாங் குட்டீஸ் அதுக்கே பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும். என்னன்னா ஒரு ப்ரமோசாங்க ஒரு பேக்லைட்டை வச்சு ஒரு சிம்பிளாக கோபி கிருஷ்ணன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. தென் ஃபஸ்ட் ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் டான்ஸ், அதுக்கு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. அது வந்து ஒரு சின்ன பேசிக்ஸ் வந்து கிட்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் க்யூட்டாக இருந்தது, அதுக்கும் பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ். ஃபியூஷன் கதைக்கும் வெஸ்டர்னும் பிரமாதமாக பண்ணாங்க. வெஸ்டர்ன் எனர்ஜியாகவும் இருந்தது, கதைக்கு அழகான பாவனம் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கு பெருசாக கிளாப் பண்ணுங்க. நீங்கள் ஆடும் போது கிளாப் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டும். அது முதல்ல கொடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த ஷோ வேலமால் அப்படி இருக்கும்போது ஐயோ சூப்பரான ஸ்கூல் கண்டிப்பாக போகணும், ஆனால் ஷூட்டிங் பிஸியில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலோட அந்த என்ன சொல்கிறதுனா எச்எம் ஹேமலதா வந்து இன்வைட் பண்ணுற விஷயமும் அப்போவே தெரிஞ்சு போச்சு. இந்த அந்த டான்ஸுக்கு ஒரு இந்த பசங்க மல்டி டேலண்டாக வரணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்கூல் பெரிய பெரிய கிளாஸ் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட எனக்கு அதை பெருசாக எப்படி பேசணும்னு தெரியல. அதே மாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாங்கள் வந்து சினிமாவில் நிறைய விஷயம் சாதிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் நம்ம வெளியே எங்கே போனாலும் படிப்பு படிப்பு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மல்டி டேலண்ட்டும் ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டான்ஸும் ஃபஸ்ட்டு. எல்லாமே உயிரை கொடுத்து செய்யுங்க, நோ பெயின் நோ கெயின். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் வந்து நின்னேன், ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் எனக்கு வந்து என் டாக்டர் ஏன் இந்த ஸ்கூலில் சேர்க்கலன்னு ஒரு வருத்தமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எச்எம் ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஹேமலதா பிரின்சிபல் அண்ட் ஆல் த டீம்ஸ் த டீச்சர்ஸ் த வே என்ட்ரி. நான் என்ட்ரிலேருந்து என்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் எனக்கு வந்து இயர்லி இயர்லி இவங்க வந்து ஜட்ஜஸாக என்னை கூப்பிடுவாங்களா இல்லை கெஸ்டாக கூப்பிடுவாங்களான்னு தெரியாது, ஆனால் நான் வருவேன் கண்டிப்பாக. ஏர்லி ஏர்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டான்ஸ், டான்ஸ் வந்து ஸ்டைல். இப்போ வந்து பசங்க வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஆகட்டும், ஒரு ஹிப்ஹாப் பவர் டான்ஸ் ஆகட்டும், நல்ல ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டைல் வந்து இதில் அட்வான்ஸாக இப்போ வந்து க்ரம்ப் ஒரு பவர் டான்ஸ் சொல்லிட்டு அதில் க்ரம்ப் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஹிப்ஹாப் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் வந்தாங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு. அது சூப்பர். டான்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வரும், கூடிய சீக்கிரம் இல்லை ஆல்ரெடி இதில் பார்க்கும்போது தெரியுது. தே ஆர் ஆல் ஸ்டைல் ஆஃப் டேலண்ட், சூப்பர். அந்த டேலண்ட் வந்து ஆல் ஸ்டைல்ஸ் வராது இவ்வளோ சின்ன வயசில். அதுவும் செகண்ட் இயருங்கிறாங்க, இப்போ தான் பேசிக் ஸ்டூடெண்ட்றாங்க. அவங்க ஸ்டைல் நல்லா இருக்கு. கீப் இட் அப் பாய்ஸ் கிட்ஸ், டான்ஸ் சூப்பர். இதை வந்து விட்டுறாதீங்க, அடிச்சு கிழிங்க. எல்லா மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலம்மாள் ஸ்கூலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு. முதல்ல நான் ரொம்ப ஷாக்காக இருக்கேன், ஏன்னா வந்து நானும் ரொம்ப படித்த ஸ்கூல்லேயும் ஒரு டான்ஸுன்னு ஒன்று விடுவாங்க, பட் இந்த வேலம்மாள் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து இந்த டான்ஸ் இதுலேயும் வந்து இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, பசங்களை வந்து மல்டி டேலண்ட்டாக இது மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு அதாவது சினிமாவில் நம்ம வந்து இப்போது தெரி அடித்து இப்போ ஜித்து ஜில்லாடின்னு ஒரு அடித்து கிழிச்சிருக்கோம் வரப்போகுது. இருந்தாலும் அந்த ஒரு கிரேஸ் குட்டி பசங்களுக்கு இந்த டான்ஸும் ஒரு விஷயம் இருக்குது, படிப்பும் இவ்வளோ விஷயம் இருக்குது. படிப்பு டான்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லாம் மல்டி டேலண்ட்டும் உருவாக்குறது நினைக்கும் போது இந்த ஸ்கூல் எச்எம் ஹேமலதா ஹெட் மாஸ்டர் அது மாதிரி இது த டீம் ஓல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, அதாவது அவங்களோட டிக்ஷனரி எடுத்தோன்னா இது இந்த டைம்லாம் பார்த்தாது. ஐம் ஸோ ஸோ ஹாப்பி. இதை வந்து நான் வந்து மீடியாலலாம் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்கிறேன்.